ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ காலையில் தான் சொல்லியிருந்தோம், எஸ்எஸ்சி ஜிடிக்கான அறிவிப்பு வெளியாகிவிட்டது. ஸோ இங்கே அனைவருமே ஒரு நல்ல வாய்ப்பு, தமிழக மாணவர்கள் அதை நன்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஸோ இப்போ எங்கள் அகாடமி சார்பில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான செகண்ட் பேட்ச் ஆல்ரெடி ஒரு பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ செகண்ட் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் எப்போ நடக்க போகுது, எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதுக்கான பற்றின வீடியோ, நெக்ஸ்ட் எங்கள் தரப்புலேருந்து என்னென்னலாம் அவைலபிள் சோர்சஸ் இருக்குன்றதை பற்றி தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன், நிறைய மோட்டிவேஷனலாகவும் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாமே கவனமாக கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி 2021 எங்க அகாடமியினுடைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே போயிட்டு இருக்குங்க. ஸோ ஆன்லைன்னா நீங்க வீட்லயே தங்கி படிச்சுக்கலாம், ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்கு. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆக போதுன்னு பாத்தீங்கன்னா 21/7/2021 வருகிற புதன்கிழமை முதல். ஸோ அடுத்த வாரம் புதன்கிழமை முதல் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான, ஆன்லைன் கிளாஸஸ்க்கான செகண்ட் பேட்ச்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது கைஸ், ஓகேங்களா? செகண்ட் பேட்ச், ஓகேங்களா? ஸோ செகண்ட் பேட்ச்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? செகண்ட் பேட்ச்க்கான அட்மிஷன். ஸோ அடுத்து என்ன தகவல் எங்கள் பக்கம் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லையும் இல்லை ஆஃப்லைன் கிளாஸஸ்லையும் நீங்கள் செய்கிறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்லைன் கிளாஸஸில் செய்தாலும் ஆன்லைன் கிளாஸஸில் செய்தாலும் எங்களுடைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட போகுது. இதை தவிர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் மட்டும் ஒன்று நாங்கள் எக்ஸ்ட்ரா தருவோம், அது மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்னா 37 sets, அதாவது ப்ரீவியஸ் இயரில் வந்து நடந்த ஒரு 37 set கொஷின் பேப்பர் வந்து ஒரு புக்காக வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம், அதுதான் வரப்போகுது. அதற்கு முன்னாடியே நாங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கான புக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்களுடைய புக்கை காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஜென்ரல் இங்கிலீஷ்க்காகவும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்காக நாங்கள் புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னா ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், ரீசனிங்காகவும் புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட், அரித்மெட்டிக் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். மொத்தம் 4 ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஜிகே, ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக் அண்ட் ஜிகே மொத்தம் 4 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்ட் தென் இங்கிலீஷ் அண்ட் தென் வந்து ஆப்டிடியூட் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஸோ 4 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புக்கினுடைய உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் புக்கை பொறுத்தவரையும் தேர் இஸ் நோ, இங்கிலீஷ் புக்கை பொறுத்தவரையும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டென்ட்லேயே கொடுத்துருப்போம் இந்த மாதிரி வந்து. ஸோ டோட்டலாக உங்களுக்கு இங்கிலீஷ் புக்கில் கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து 27 topics வந்து இங்கிலீஷ் புக்கில் கவர் ஆயிருக்கும், டோட்டலாக 286 pages. ஸோ இங்கிலீஷில் என்னென்ன தெரியணும், பேசிக் நீட்ஸ் என்ன, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சால் இங்கிலீஷ் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் டு பாட்டம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷினுடைய ஒரு ப்ரிவியூ வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு ரூல்ஸ்னா என்ன, என்ன ரூல் வச்சு என்னென்னலாம் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு டாப் டு பாட்டம் வந்து எந்த விதமான விஷயமும் இல்லாமல் எக்ஸாம்பிளோட நீட் அண்ட் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அதற்கான ப்ராக்டிஸ் செட் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பாலிட்டி பாலிட்டிக்கான ப்ராக்டிஸ் செட் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜியாகிரபி ஜியாகிரபிக்கான ப்ராக்டிஸ் செட், எக்கனாமி எக்கனாமிக்ஸ்க்கு. ஸோ எல்லாமே ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரைக்கும் அந்த 25 marks என்னென்னலாம் கவர் ஆகுமோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்லைனர்ஸ் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் படிக்கணும், திஸ் ஆர் தட். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரைக்கும் நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஸோ ஒரு ஒன்லைனர்ஸ் மாதிரி இருக்கும், அதை நீ படித்தா மட்டும் போதும். அடுத்தது ரீசனிங்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரீசனிங்ல கவர் ஆயிருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் டாபிக் தட் யூ கவர்ட் இன் ரீசனிங் புக் வந்து பார்த்தீங்கன்னா 32 topics, ஓகேங்களா? டோட்டலாக இந்த 32 topics நீங்கள் படித்தா மட்டுமே போதும், ரீசனிங்கில் வந்து அவுட் ஆஃப் 25 எடுத்துருவீங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ரீசனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் என்னென்னலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஸோ உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி எல்லாமே வித் எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம்ஸ் கொடுத்துருந்தா அந்த எக்ஸசைஸ் சம்க்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் வந்து பின்னாடி கொடுத்துட்ருப்போம். ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை, டீட்டெயில்டு சொல்யூஷன் பின்னாடி அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்க்கான டாபிக்ஸ் வந்து எவ்வளோ கவர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 19 topics வந்து உங்களுக்கு என்ன சிலபஸில் கொடுத்துருப்பாங்களோ ஆஸ் பர் சிலபஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸில் கவர் பண்ண டாபிக் ஏற்ப உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு கண்டென்ட் பேஜும் இருக்கும், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம் கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸசைஸ் சம்ஸ்க்கும் பின்னாடி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பார்ட்ஸுமே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா கைஸ்? ஸோ இது வந்து புக் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ புக்கினுடைய ப்ரைஸ் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 900 rupees 4 sets of books, அதை உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகும் போது வருகிற திங்கக்கிழமை 7/2021 உங்களுக்கு அட்மிஷனுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு நினைக்க, அட்மிஷன் செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அனைக்கட் கேம்பஸில் வந்து கிளாஸஸ் ரன் ஆக போது. ஸோ உங்களுக்கு அட்மிஷன் செய்யணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே ஆகக்கூடிய காண்டாக்ட் நம்பர் 7200400395 அல்லது 7200400398 கால் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மேலும் இதை பற்றின எதுனா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா எங்களை கால் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ என்ன பண்ணணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஃபிசிக்கல் என்ன இருக்கும், நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதற்கான வீடியோவோட வந்து உங்களை நான் திங்க் டைமாக பார்க்குறேன், ஓகேங்களா? தேங்க்யூ.